அடிக்குதா? தண்ணி போட்டவன் தான் மேல போவாங்கன்னு சொல்லுவாங்க, நான் போடாமலே போயிட்டு இருக்கேன். அப்பா நீங்களா யாரு? நரனே, நாங்கள் யமதூதர்கள். யமதூதர்கள்னா நான் செத்து போயிட்டேனா? ஆமாம், நீ மாட்டி விட்டாய். அடப்பாமி, எனக்கு தெரியாத ஒரு சமாச்சாரம் இல்ல. என்ன? நான் வரும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். நீ முதலில் வா, அவர்கள் பின்னால் வருவார்கள். அங்க மீட் பண்ணிக்கலான்னு சொல்றேன். நல்ல ஐடியா. முதல்ல என்ன எங்க தள்ளிட்டு போற? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்துக்கா? அது புண்ணியம் பண்ணவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நான் எந்த புண்ணியமும் பண்ணிய. சொர்க்கத்தை காட்டி விட்டு பிறகு தண்டனை காத்திருக்கிறது. காட்டி மறப்ப. தள்ளிட்டு போய் நரனே, வாய்ந்த பக்கம் வந்தோம். இது என்ன இடம்? சொர்க்கவாசல். ஆச்சரிய ஃபண்டாஸ்டிக். நான் கூட எங்க ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் அடிக்கடி சொர்க்கவாசலை மிதிப்பேன். அது ஒண்ணு இவ்வளவு ஜோரா இல்ல. நாங்க ஆற்றால் மனிதர்கள், நீங்க தேவர்கள். படா ஜோரா வச்சிருக்கீங்க. நரனே, இவர்கள் தான் தேவதூதர்கள். தேவ தூதர்கள்? தூதர். நீங்க? யமதூதர்கள். தூதர்கள். நீங்களும் தூதர்கள் தானே? ஆமா. அப்புறம் என்ன விளக்க மாத்திட்டு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்கு? இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கான். இத பார், உங்க தலையில மாடு மாதிரி கொம்பு, அவன் தலையில தங்கத்துல கிரீடம். தலையில மட்டுமா, உடம்பு பூரா தங்கம். உங்க உடம்புல வெறும் எலும்பு கூடு. உங்க ஊர்ல கூட பார்ஷியாலிட்டியா? சச்சா, அசிங்கமாக்கியா? அசிங்கமாக்க. நரனே வா. தேவரே, ஜெஸ்டமணி, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல இருக்க. கொஞ்சம் என்ன புத்திசாலியே அவங்க தான். தமிழ்வரைக்கும் கடவுடா புரிஞ்சுக்கிட்டா தமிழுக்கு நீ வருவடா. சங்கீதம் எப்படி? உங்களுக்கு நம்ம பேர் எப்படி தெரியும்? சாரா, நீ சமயத்துக்கு தந்தாப்ப சப்பாத்தி கூட சேர்ந்துட்டீன்னா எங்க ஊர்ல தின்ன இட்லி சாம்பார் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்க. நம்ம கொலகாரம் பேட்டையில வட்டி கடையில நீ வேலை செய்வ. ஓஹோ, சொர்க்கத்துல கூட மொழி பிரச்சனை வந்துருச்சுடோ. ஒரே நாட்டில் பிறந்து விட்டு இவர்களுக்கும் ஏன் இந்த பிரிவினை? மன்னிக்கணும் தாயே, பிரிவினை கிழித்திட்டதே நீங்க தானே. முதல்ல தேவாசுரான்னு பிரிச்சீங்க, அப்புறம் பார்க்கடலை கடையை வச்சீங்க, அவருத தேடுத்தீங்க, தேவர்களுக்கு கொடுத்தீங்க, அசுரர்கள் அம்பான்னு விட்டுட்டீங்க. நரனே, வாய மூடு. யாரு ஊர்வசி அட்டாச்சியா? கோச்சிக்க கூடாது. உண்மையிலேயே பூலோக வாசிகளுக்கு நீங்க தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்க பேர் எங்க ஊர்ல அவ்வளவு பாப்புலர். யாராவது கலை உலகத்துல லேடி ஆர்டிஸ்ட் நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்கற பட்டமே ஊர்வசி. நகைக்கடை திறந்தா ஊர்வசி, ஹோட்டல் திறந்தா ஊர்வசி, பார்பர் ஷாப் திறந்தா ஊர்வசி. ஊர்வசி, ஊர்வசி, ஊர்வசி. ஏன் டோட்டலா நாங்க எதை திறந்தாலும் ஊர்வசி. மானிடன் துதியிலே மயங்கி விட்டாயா ஊர்வசி? துதி பாடுறதுக்கு கத்து கொடுத்ததே நீங்க தானே மேனகா. என்னை பேர் சொல்லி அழைக்காதே. ஐ அம் சாரி பாட்டி. பாட்டியா? ஆமா, எங்க நாட்டுக்கு பேரு பரதகண்டம். அந்த பரதம் யாரு? உங்க பேர. உங்க பேர எங்களுக்கு பாட்டனுக்கு 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 அதுக்கு மேல நீட்ட முடியல. பரதன், என் பேரனா? பேரனா? என் பேரனா? லாங் லாங் அகோ, நீங்களும் விஸ்வாமித்ர என்கிற ஒரு பெரிய தாடியும் ஜோடி சேர்ந்து ஒரு பொன் குழந்தை போட்டிங்களே ஞாபகம்தான். ஆமாப்பா, மறந்து விட்டேன். கொஞ்சம் மேல வந்தா போதும், எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே. அந்த பொண்ணுக்கு பேரு தான் சகுந்தலை. சகுந்தலை என்ன செஞ்சான்னா, துஷ்யந்தங்கிற ஒரு மகாராஜாவை அன்ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினான். அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேரு தான் பரதன். ஏன் பாட்டி, நான் தான் கேட்கிறேன், உன் சொந்த பொண்ணை குப்ப தொட்டியில போற மாதிரி துரோ செய்து விட்டாயே. நான் தோட்டையில்லை, அந்த துரோ இந்திரன் தான் துரோ செய்ய சொன்னான். அந்த இந்திரனை பந்தபுரத்துக்கு வா, அங்க பேசிக்கொள்வோம். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன், என் பாட்டியோடு நான் எங்கு போனாலும் இல்லை. ஒரு தாய்க்கு சொர்க்கத்தில் கூட எவ்வளவு நரக வேதனை. சுரலா.
என் ஆசையை தந்தனம். ஆடற்கலை ஆரம்பமாகட்டும். அம்பா, இன்று ஆட வேண்டியது மேனகை அல்லவா? எங்கே அவள்? மேனகாவின் உறவினர் யாரோ வந்திருக்கிறார்களாம், அதனால் அவள் வரவில்லை பிரபு. கலை நிகழ்ச்சிகள் இங்கிருக்க வந்திருக்கும் உறவினர்களை பற்றி அவளுக்கு என்ன கவலை? சேனாபதி, சுரபதி, அவளை இழுத்து வா. ஆகே பிரபு. மேனகா பாட்டி, மேனகா பாட்டி, ஐ அம் சாரி டு ஆஸ்க் யூ, உனக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க தேசத்தோட வயசு இருக்குமா? இருக்கு இருக்கும், ரொம்ப நாளா இருக்கிறீல்ல. அவ்வளவு வயசா இன்னும் நீ தளபளபளபளன்னே கிரியாது, எப்படி அது? எல்லாம் அமிர்தபானம் தான் காரணம். அமிர்தம், அமிர்தம், அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஒரு தலைவலி தேல பாட்டில போட்டு கொடுக்கறியா? நான் மூலகத்துக்கு எடுத்துட்டு போறேன். நீ சாப்பிட போகிறாயா? எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை எல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல சில நல்லவங்க இருக்காங்க, இந்த அமிர்தத்தை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க, எங்க தேசம் நல்லபடியா இருக்கும். அப்படிதே பெரிய தேசபக்தனாக இருக்கிறாயே. என்னுடைய தேசபக்திக்கு உரம் போட்ட பெருந்தலைவரே இங்கதானுங்கள இருக்காரு. ஐயோ, உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்கணும்னு எனக்கு துடிக்குது. ஆமா, குழந்தைய ஆசையா தானே பெறுறீங்க? அம்போடு பூலோகத்துல ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க? தாய்மைன்னா உங்களுக்கு பிடிக்காதா? பெண்ணின் பெருமையே தாய்மையில் தானப்பா இருக்கிறது. அப்புறம் ஏன் குழந்தைய அவாய் பண்றீங்க? எனக்கு தெரியுது, இந்த தேவர்கள் எல்லாம் ஜல்சா பண்றதுக்கு கேபரே ஆடணும் இல்ல, குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஆடணும். எப்படி? ஏ அம்மா, ஏ சாமி, ஏ காசு, ஏ தாடி லோட்டிருக்காங்க, தாடி லோட்டிருக்காங்க. என்னை வேதனைப்படுத்தாதே. வாட் அ பேத்தட்டிக் லைஃப். சே 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 சே, வெளிய பாக்கிறதுக்கு தான் தகதகதகதகன்னு இருக்கீங்களே தவிர வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகுதே. என்ன செய்வது, பூலோகத்து பத்தினிகளை பார்க்கும் பொழுது எங்கள் இதயம் பத்தி எரிகிறது. அமிர்தம் சாப்பிட்டு வந்த தவிர வாழ்க்கை வெறும் விஷம்தான். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு சாதையே கிடையாது. அப்படி ஏன் சும்மா இருக்கீங்க? பொங்கி எழுங்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கோ, புரட்சி உண்டாக்குங்கோ. அந்த இந்திரனை உன்னை தலைக்கு இழுத்து வரும்படி தேவராஜன் கேட்டார். இழுத்துக்கிட்டு போவியா? பட் பொம்பளை கிட்ட மரியாதை இல்லாம பேசுற நீ. ப்ரொசீஜரை எங்க ஊர் போலீஸ் கிட்ட கத்துக்க. வாரண்ட் இல்லாம சாதாரண ஆள கூட இழுத்துட்டு போக முடியாது. வாய மூடு. சேனாதிபதியுடன் வாதம் வேண்டாம். சேனாதிபதி என்ன? எங்க ஊர் ஜனாதிபதி கூட நாங்க வாதம் பண்ணுவோம். இவன் சுண்டக்கா, தேவலோக சட்டம் தெரியாது உனக்கு. உங்க சட்டம் பெரிய அம்பேத்கரே வந்து எழுதிட்டாரு சட்டம். எங்க ஊர் குடிசையில இருக்கிற முனியம்மா கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துகிட்ட, உன்னை சல்லி சல்லியா நறுக்கிடுவான். வேண்டாம் நானே, வேண்டாம். என்ன வேண்டாம்? ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறேன், அவனை கவனிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் நீ என்ன தேவலோக நத்தைக்கு குந்தாணி? என்ன, இந்திரனின் கோபம் உனக்கு தெரியும், அவரது சாபம். வேண்டாம், இதோ வருகிறேன். இருமாட்டி, நான் தொடங்கி வரேன். நடையா. எல்லாரும் எங்க ஊர் பெருகூத்து நடிகர்கள் மாதிரி இருக்காங்கயோ. ஆஹா, இந்தி ராணி. மேனகா, காலதாமதத்திற்கு காரணம் அவனிடம் உனக்கு என்ன பார்வை? எவ்வளவு நாளைக்கு ஓ மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறதே, அந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சான். ஆனால் தான் புது முகத்தை பாக்குறான். மறுபடி பதர்ன்னு சொன்ன பன்னு 32 பறந்து போயிடும் ஜாக்கிரதை. இதனை யார் உள்ளே அனுமதித்தது? என்னை யார் உள்ளே அனுமதிப்பது? கள்ளத்தனமாக வந்தானா? கள்ளத்தனமாக வருவதற்கு நான் என்ன தேவையில்லை. Once upon a time இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அகலிகே அகலிகேன்னு ஒரு ரிஷி பத்தினி, பியூட்டி குயின், அந்த அம்மாவை ரேப் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணான். பேட்டா முடியல. ஒரு நாள் நடு ராத்திரில கோழி மாதிரி இந்த கூவன ஐயா, பாவம், பொழுது பிடிச்சு போச்சாங்க காட்டியு. அந்த ரிஷி எழுந்திருச்சு ஆற்றுக்கு குளிக்க போயிட்டார். உடனே இந்த ஆளு ரிஷி மாதிரி மேக்க போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அகலிகைய கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டான் ஐயா. பாவம், இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்பு. அந்த அம்மா கல்லா போயிட்டா. உங்களுடைய சீப் மென்டாலிட்டிக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி சேர் கூட கொடுக்க கூடாது. உனக்கு ஒரு சிம்மாசனம், தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு வெள்ளி ரம்பம் மோரன். என் யோகியதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை? உன் கதை இன்னும் முடியல. நான் பின்னால வருது திக்னஸ். என்னதான் ராட்சசனா இருந்தாலும் இரணிய உன் தம்பி தானே. நீ ஃபர்ஸ்ட் வைஸ் அண்ணு, அவன் செகண்ட் வைஸ் அண்ணு. அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டி லீலாவதி பிரெக்னண்டா இருக்கும் போது அந்த அம்மாவை நீ கனெக்ட் பண்ண பாத்தியே, அதனால தான் அவன் உன்னை உதயோ உதய நோச்சான். சும்மா இருப்பாட்டி, இவ அற்பத்தனத்துக்கு போய் காமதேனு, கற்பக விருட்சம், வஜ்ராயுதம், சுண்ணாம்படிச்ச ஒரு ஆணை எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஊராண்டா உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி பசங்களை என்ன தெரியுமா செய்வாங்க? பேட்டா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டோ தட்டு தட்டிடுவாங்க. ஓஹோ, இங்க எல்லா பையனும் ஓ மாதிரி தான் போல இருக்கு, அதனாலதான் உன்ன சும்மா விட்டு வச்சிருக்காருங்களோ. என்னமோ, கொஞ்ச நாளி லேட்டா வந்ததுக்காக தையா தக்கான்னு குதிக்கிறிய.
முன்ன ஒரு சமயம் விஸ்வாமித்திரரை லெவல் பண்றதுக்கு மேனகா பாட்டிக்கு லாங் லீவ் கொடுத்து தள்ளி விட்டில்ல. எவனாவது உன்னை விட பெரிய மனுஷன் ஆகிறான்னு தெரிஞ்சா போதும் அவனுக்கு பட்லியை தட்டி விட்டு லெவல் பண்ணிடுறது. இனிமே உனக்கு எதுக்காக தேவேந்திரங்க பட்டம்? நாளையில இந்த ஐயாவை பார்த்து மாமா 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 பேசுகிறேன். செத்தவனுக்கு சாபம் விட்டால் மறுபடியும் சாகமா போகிறான். அவன் நரக பிரதி. என் நேரம் சரியில்லை, நேராக இங்கு வந்து விட்டான். நேரம் சரியில்லை என்றால் அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இந்திராணி. அம்மா இந்திராணி, கண்ட பொண்களை எல்லாம் ஒரே அம்சம் அமுத்தணும்னு நினைக்கிறாரே ஹஸ்பண்ட், அந்த பாபத்துக்கு சாபம் தான். உடம்பு பூரா ஆயிரம் இது கண்ணு. இந்த சபைக்கு இந்து சாரி மிஸ்டர் மகேந்திரன், காந்திஜியும் காமராஜும் பிறந்த நாட்டுல பிறந்தவன், அதனால தான் போய் பேச தெரியல. உண்மையை புட்டு புட்டு வச்சுட்ட மன்னிச்சூடு. நானே உன் காலம் முடிந்து விட்டது, புறப்படு. காலம் முடிஞ்சதுனாலதான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எகிரிட்டாங்க. நட நான் வரேன்.